வணக்கம் மிஷன். வணக்கம். இந்த விஷன் டாக்ஸ் வந்து மோகன்லால் அவர்களோட பர்த்டே ஸ்பெஷல் தான். சில நான் அவரோட படங்கள் ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன். அவர் தமிழில் மம்முட்டி அளவுக்கு நடிக்கலங்கிறதும் ஒரு காரணம். உங்களுக்கு எப்படி அவரோட படங்கள் எப்போ பார்க்க ஆரம்பிச்சிங்க, அல்லது மோகன்லால் அப்படின்னு சொல்றதும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் என்ன வருது? 6 வருஷத்தை இடவேள கழிஞ்சு இந்து சூடன் வந்திருக்கணும். புதிய களிகள் காணானும் சிலது காணிச்சு படிப்பிக்கானும் நீ போடா மோனே தினேஷா. எங்களுக்கு கன்னியாகுமரி சொந்த ஊருங்கிறதுனால அந்த மலையாள படங்கள் கொஞ்சம் பார்க்கக்கூடிய கல்ச்சர் முன்னாடியே இருந்தது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 காலகட்டத்தில் அது ரொம்ப குறைஞ்சிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 90s வந்து கொஞ்சம் அது மலையாள படங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு கல்ச்சர் இருந்தது. தியேட்டர் போயிட்டே பார்க்குறது, தியேட்டரில் வந்து படங்கள் ரிலீஸ் ஆகும். அது இல்லாமல் ஊர்களில் ஒரு கல்ச்சர் இருக்கும் தெரியுமா, நம்ம ஊரில் அந்த வாடகைக்கு கேசட் எடுத்து டிவி எல்லாம் வாடகைக்கு எடுத்து படம் போடுவாங்க. அப்போ அதில் மலையாள படங்கள் போடுறது. எங்கள் ஊரில் எப்படின்னா அந்த கல்யாணம், ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சுன்னா அந்த கல்யாண கேசட் வரும்ல, அந்த கல்யாண கேசட் போடுவாங்க அந்த தெருவில். ஓகே. இப்போ யாரோட வீடு இருக்கோ அந்த வீடு இருக்க தெருவில் கல்யாண கேசட் போடுவாங்க. கல்யாண கேசட் போட்டு முடிஞ்சதும் ஒரு 3 படம் போடுவாங்க. ஓ, 3 படம்? 3 படம் ஒரே நைட்டு. ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு 8 மணிக்கு 8 மணிக்கு கல்யாண கேசட் ஆரம்பிச்சாங்கன்னா அது 10 மணிக்கு முடிஞ்சதுன்னா விடிய விடிய 3 படம் ஓடும். அதில் ஒரு மலையாள படமும் இருக்கும், அப்படி ஒரு கல்ச்சர் இருக்கும். அல்லது சில நேரம் திடீர்னு இவங்களாவே யோசிச்சு ஒரு எங்கள் தெருவில் ஒரு வீடோட திண்ணை பெருசாக இருக்கும், அந்த திண்ணையில் அப்பப்போ டிவி எடுத்து ஏதாச்சும் படங்கள் போடுவாங்க. அப்படி நான் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது அப்போ மலையாளம் தெரியாது, அப்படி பார்த்த படம் தான் சித்திரம் அப்படின்னு ஒரு படம். அதில் மோகன்லால் சார் தான் ஹீரோ. 88 இதை வந்த படம் நினைக்கிறேன். பட் படம் வந்த டைமில் இல்லாமல் இல்லை படம். அதுக்கப்புறம் கேசட், ஒரிஜினல் கேசட் வந்ததுக்கப்புறம் 90s ஒரு வாட்டி பார்க்குறோம் குழந்தையாக இருக்கும்போது. அந்த படத்தில் கதையோ எல்லாம் புரியல, பட் ரொம்ப சூப்பர் ஹிட் படம். மோகன்லால் சாரோட ஒரு சூப்பர் ஹிட் மூவி, ஒரு அற்புதமான படம். அந்த படத்தில் வந்து மோகன்லால் வந்து இப்படி ஃபோட்டோ எடுப்பார், ஹீரோயினை இப்படி வச்சுட்டு இப்படி ஃபோட்டோ எடுப்பார். கிளைமேக்ஸில் வந்து அவரை வந்து ஜெயிலில் கூட்டு போகும்போது கூட அந்த ஜிப்ளேரி உட்காந்துட்டு, அவர் பயங்கர எமோஷனலான சீன் அது, அப்போ கூட ஜிப்ளேரி உட்காந்து ஹீரோயினை பார்த்து இப்படி ஃபோட்டோ எடுப்பார். அதுதான் எனக்கு மோகன்லால் சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஞாபகம். நாங்கள் ரொம்ப பொடி குட்டி பசங்களாக உட்காந்து நாங்கள் இப்படி ஃபோட்டோ எடுத்து கொஞ்ச நாள் அப்படி அந்த படத்தை பார்த்ததில் எங்கள் சேர்த்து அந்த குட்டி பசங்கள்லாம் இப்படி வந்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தது நல்ல ஞாபகம் இருக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை திருப்பி பார்க்கும்போது சூப்பரான ஒரு படம், எத்தனை நம்ம குழந்தையாக இருக்கும்போது பார்த்தோங்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் எங்கள் பாட்டி வீட்டில் சும்மா டிவியில் பார்த்தோம்னு நினைக்கிறேன், கிளிக்கம்னு ஒரு படம். அப்போ மோக சித்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லிம்மாக ட்ரிம்மாக இருப்பார். நீங்கள் கிளிக்கம் வந்து அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற படம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல இதாக இருப்பார், அவருக்கு ஒரு லுக் இருக்கலாம், அந்த லுக்கு வந்துடுவார் சப்பியா. ஆமாம், அது பயங்கரமான காமெடி. ரேவதி மோகன்லால் ஜெகதி, ஐயோ அல்டிமேட். நீங்கள் மலையாள படங்களோட காமெடி படங்களை எடுத்து வச்சுட்டு லிஸ்ட் பண்ணிங்கன்னா அது டாப்பில் இருக்கும். அப்படி ஒரு படம், அதில் ஒரு சீன் இருக்கு. அதாவது இவங்க வந்து ஊட்டியில் கைடாக இருப்பாங்க மோகன்லாலும் ஜெகதியும். அப்போது ரேவதி வந்து ட்ரெயினில் வந்து இறங்குவாங்க, நிறைய பேக்லாம் வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு மோகன்லால் கூப்பிட்டு போயிடுவாப்புல, ஏதோ பெரிய ராஜகுமாரி நினச்சிருவாப்புல. ஆமாம், பெரிய அரண்மனையிலேருந்து வராங்க, ஒரு ராஜகுமாரிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. இவர் நம்பி போய் ஹோட்டல்லாம் வந்து சேர்த்து விட்டுட்டு ஹோட்டலில் ரூம்லாம் போட்டு கொடுத்தோன்னா ஒரு காசு கொடுப்பாங்க, டிப்ஸு 15,000 ரூபாய். ஏதோ இருக்கும் பெரிய அமௌண்ட்டுன்னு டிப்ஸாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபோன் வரும், உடனே வாயா கிளம்பிட்டு போய் பார்த்தா அங்கே எல்லாம் அடித்து உடைச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டால் இது மாதிரி என்னென்ன சொல்கிற அப்படி பிரச்சனையாகி, அப்போது ரேவதி வந்து ஒரே டேக்கில் பேச ஆரம்பிப்பாங்க. நான் வந்தேனா அவன் இப்படி சொன்னானா அவன் மண்டை மேலே எடுத்து ஒரே போடு, அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு பார்க்கும்போது புரிஞ்சிடும் இவருக்கு, ஓஹோ ஆள் கொஞ்சம் மண்டியில் டிஸ்டர்புங்கிறது ஆடியன்ஸ்க்கு அப்போ தான் புரியும். ஓகே ஓகே, இவருக்கு அப்போ தான் புரியுது. அவங்க பேசி முடித்ததும் இவருக்கு ஷார்ட்டு இவரில் இப்படி பார்ப்பார் மாதிரி வந்துட்டு, வட்டா நல்லே பைத்தியம் இல்லை அப்படிங்கிற வட்டா நல்லேங்கிறது. அந்த வட்டா நல்லே கேட்குற காமெடியை தான் எல்லாருமே ரசிப்பாங்க. அந்த வட்டா நல்லேன்னு கேட்க முன்னாடி இப்படி மேலைகள் இப்படி பார்ப்போம், நீங்கள் அதை பாருங்க, வட்டா நல்லேன்னு நீங்கள் போட்டாலே யூடியூப்ல வரும். அதெல்லாம் விழுந்து விழுந்து நாங்கள் சிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த சீன்லாம் சொல்லி வந்து பேசுகிறாங்க நிறைய பேர். ஸோ அப்படித்தான் எனக்கு மோகன்லால் அவர்களை வந்து நான் அறிமுகமானது அப்படித்தான். இப்போ அவரோட ஃபிலிம் ஜேர்னி வந்து 80s நடிக்க ஆரம்பிக்கிறாரு, வில்லன் ஹீரோ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாட்களுக்குள்ளே 100 படங்கள் நடிச்சிட்டாரு, எல்லா விதமான கேரக்டர்ஸும் பண்ணிட்டாரு, வருஷத்துக்கு 20-25 படம் வச்சுன்னா சொல்லுவாங்கல்ல, அவரோட ஜேர்னி எப்படி பிகினிங் ஸ்டேஜில்? அவர் முதல் படம் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள், நம்ம ஃபாசில் சார் தான், ஃபாசில் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு வில்லனாக. அந்த இப்போ நீங்கள் மோகன்லாலோட நாங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஷாட்டை தான் போடுவாங்க. அப்படி திரும்பி நின்று ஒரு டைலாக் சொல்லுவார், மறந்துட்டேன்,
அவங்க பேர் ஹீரோயினோட பேரை சொல்லி ஏதோ ஒன்று சொல்லுவார். ஸோ அங்கிருந்து ஆரம்பித்து 81 அந்த படம் வருதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் ஒரு 10-12 படங்கள் பண்ணுறாரு, 15 படங்கள் ஏதோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த வருஷம் இந்த வருஷம் 4 வருஷத்துல 25 படம் அப்பா 20+ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷத்துல 100 படம் கிராஸ் பண்ணிடுறாரு போது இருக்குல்ல. இந்த முதல் 3 வருஷம் தான் அவர் மோஸ்ட்லி வில்லனாகவும் கெஸ்ட் ரோலாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் எல்லாமே பண்ணுறாரு. கரெக்டாக ஒரு 4வது வருஷத்துலேருந்துலாம் வந்து இதுக்கு நடுவில் 1-2 ஹீரோ படங்களும் வருது. பட் ஒரு 4வது வருஷம் 5வது வருஷத்துக்கு வரும்போது அவர் ஹீரோவா வந்து நிறைய நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பிரியதர்ஷனோட சேர்ந்து படங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கு நடுவில் ராஜாவின்ற மகன் அப்படின்னு ஒரு படம் வரும், அது ஒரு பயங்கரமான ஒரு 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 ஹீரோவா எஸ் மோகன்லால் வந்து நிற்கிற இடம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் ஸ்டடி பண்ண அவரோட இடத்த நிலைநிறுத்த அதுக்கு முன்னே கிட்டத்தட்ட நடிச்சாச்சு 100 படம் கிட்ட. எக்ஸாக்ட் எத்தனை படம்னு தெரியல, நான் சொல்கிறது நிறைய மேஜர் ஆஃப் மூவிஸ் பண்ணியாச்சு வில்லனாகவும் அப்படிலாம் நிறைய பண்ணியாச்சு. மம்முட்டி படத்துல எல்லாம் பெரும்பாலும் இவர் செகண்ட் ஹீரோவாவோ வில்லனாவெல்லாம் இருப்பார் அந்த அந்த பீரியட் அந்த காலகட்டங்களில். ஸோ அப்படிதான் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சேர்ந்து வளர்றாங்க. மம்முட்டியும் மோகன்லாலும் சேர்ந்து வளர டைம்ல நிறைய மம்முட்டி கூட கிட்டத்தட்ட 50 எத்தனை படமும் 40 எத்தனை படமும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. 50 எத்தனை படம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ரெண்டு பேர். அதில் நிறைய மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸ் செகண்ட் ஹீரோ வில்லன் அப்படித்தான் நடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு படத்துல படையோட்டம்ங்கிற ஒரு படம், அப்போ ரெண்டு பேருமே வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் பிரேமநசீரோட படம். அந்த படத்துல வந்து மோகன்லாலோட அப்பாவா மம்முட்டி நடிக்கிறார். பிரியதர்ஷன் கூட அந்த கூட்டணியை ஆரம்பிக்குதுல, பிரியதர்ஷன் மோகன்லால் நம்ம சீனிவாசர், சீனிவாசரோட ரைட்டிங், பிரியதர்ஷன் டைரக்ஷன், மோகன்லால் ஹீரோங்கிற அந்த காம்பினேஷன் வந்து அந்த 80களோட செகண்ட் பார்ட் செகண்ட் ஆஃப் 80களோட செகண்ட் ஆஃப்ல வந்து இவரை வேற மாதிரி கொண்டு நிப்பாட்டிடுது. அதுதான் அவருக்கு அந்த ஸ்டார்டம் வர பீரியட். எஸ் எஸ் அப்பதான். அப்போ அதாவது அந்த ராஜாவின் மகன் வர்றதுக்கு முன்னாடியே போயிங் போயிங்னு ஒரு படம் எல்லாம் பிரியதர்ஷன் படம், அதுக்கு முன்னாடி படங்கள் ஆரம்பிச்சிடறாங்க. பட் அந்த அந்த அப்படியே ஹீரோவாக வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்க பாத்தீங்கன்னா 80ஸ்ல செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இவருக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸ் இந்த கேங் தான், இந்த காம்பினேஷன்ல தான் வருது. அது எல்லாமே பெரும்பாலான படங்கள் ஹிட். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அதை பற்றி பேசணும்ல, சினி நம்ம வருஷங்களுக்கு சேஷம் வீடியோவில் நம்ம அந்த படங்கள் பற்றிலாம் பேசியிருப்போம். அந்த மாதிரி ஹிட்டு 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 மேலே ஹிட்டு, பயங்கரமான ஹியூமரு, எமோஷ்னல் சென்டிமெண்ட்டு. ஒரு பக்கத்து வீட்டு பையன், ஒரு கான்ட்ராக்டர் வருவார், ஒரு வேலை இல்லாத பையனாக வருவார், திடீர்னு ரெண்டு பேரும் ஸ்ரீனிவாசனோட காம்போ, அவங்களுக்குள்ளே வரக்கூடிய சண்டை, ஹியூமர்னு ஒரு 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 மாதிரி வந்து ஒரு 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 ஸ்டாராக உருவாகிற காலகட்டம் நம்ம 85லிருந்து 90 வரைக்கும்னு சொல்லிக்கலாம். இதுதான் அவரோட இனிஷியல் பீரியட். ஏன்னா அவர் 360 படத்துக்கு மேலே நடிச்சிட்டாரு. நம்ம இந்த ஒவ்வொரு படமாக எடுத்து பேசினோம்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக எபிசோட் பண்ணணும், முடியாதுங்கிறதுனால நான் ஷார்ட்டாக போகிறேன். ஸோ இப்படி வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் ரஜினி சார் கமல் சார்லாம் வந்து 85க்கு முன்னாடியே ஃபேமஸ் ஆகிடுறாங்க. இங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 85க்கு அப்புறம் வந்து மம்முட்டி சார் மோகன்லால் சார்லாம் வந்து ஒரு 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 ஸ்டார்டம் அவங்களுக்கு அப்போ கிரியேட் ஆகிற பீரியட். இந்த பீரியடில் தான் இவர் இந்த ஜானர் ஆஃப் மூவி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்மால் நியூ டெல்லி தனியாக ஒருத்தர் சீரியஸ் மூவிஸ் அவர் வேற மாதிரி ஒரு ஜான, ரெண்டுமே ரெண்டு ஜானஸ். ஸோ ரெண்டு பேருமா சேர்ந்து மலையாள இண்டஸ்ட்ரி அப்படியே ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட உட்காந்து பார்த்து லேடிஸ் குழந்தைகளுக்கு எல்லாருமே பார்த்து பிடிச்சி போன ஒரு கேரக்டரா வந்து நிறைய கேரக்டர் வந்து மோகன்லால் சார் பண்ணும்போது அவருக்கு அந்த ஒரு ஸ்டார் வேல்யூ வந்து ஒரு ஸ்டார்டமான ஒரு வேல்யூ வந்து வந்த காலகட்டங்கள் அந்த 85 to 90. 90க்கு அப்புறம் இந்த டைப் மூவிஸும் பண்றாரு. இதுக்கு நடுவில் சீரியஸான படம் நம்ம அவர் காமெடி படம் மட்டும்தான் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். நீங்கள் இந்த பீரியட் காலகட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சீரியஸான மூவிஸ் நிறைய பண்ணுறாரு. கிரீடம் மாதிரியான படங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரிஜினல் நிறைய படங்கள் வருது. அதான் ஆனால் அது குறைவாக இருக்கு. நிறைய மம்முட்டிக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஒரிஜினல் படம் நிறைய வரும், இந்த மாதிரி நடுநடுவில் பண்ணுவார். பட் இவருக்கு வந்து இந்த மாதிரியான ஜாலியான படங்கள் அதிகமாகவும் பெர்ஃபார்மன்ஸ் ஒரிஜினல் படங்கள் கொஞ்சம் குறைவாகவும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படியே வந்து வந்து 90ஸ்லாம் கொஞ்சம் அப்படி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 90ஸ் மிட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ் படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸ்படிகம், ஸ்படிகம்லாம் தமிழில் நம்ம சுந்தர்சி பண்ணி கெடுத்து குட்டிச்சு வராங்க ஒரு படம். தமிழில் வந்து சுந்தர்சியும் பிரகாஷ்ராஜ் சாரும் பண்ணியிருப்பாங்க, அங்கே வந்து மோகன்லால் சாரும் திலகன் சாரும் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமான மாஸ் வேல்யூ மோகன்லால் சாருக்கு மாஸை பயங்கரமாக ஏற்றி விட்ட ஒரு படம் அந்த காலகட்டத்தில் ஸ்படிகம்லேருந்து ஆரம்பிக்கிற. அப்புறம் நிறைய படம் பண்ணுறாரு. ரொம்ப முக்கியமாக சாஜி கைலாஸ்னு ஒரு டைரக்டர் இருக்கிறாரு, தமிழில் நம்ம விஜயகாந்த் சார் வச்சு வாஞ்சிநாதன் ஒரு படம் பண்ணார். ஒரு மாஸ் படங்கள் வந்து மோகன்லால் சார், சாஜி கைலா சார், அதோட ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித், டைரக்டர் ரஞ்சித் அவர்கள். அப்போ ரைட்டராக இருக்கும்போது அவர் எழுதுகிற கதைகள் ஆறாந்தம்புரான்னு ஒரு படம். ஆறாந்தம்புரான்னு ஒரு படம் நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் எங்கள் அப்பாவோட கொச்சியில் ஒரு தேட்டரில் பார்த்தேன். கொச்சியில் தோப்பம்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஸ்விக்கி, அந்த தேட்டர் பேர் ஸ்விக்கி ஏதோ சம்திங்.
அங்கே பார்த்தா இப்போ இருக்குதான்னு தெரில. அன்னைக்கு அந்த 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 ஏரியாவில் அன்னைக்கு அதுதான் பெரிய தியேட்டர், ஏசிலாம் வச்சு நல்ல லைட்ஸ்லாம் போட்டுப்பாங்க. நான் வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போனாங்க அங்கே வந்து ஆறாம் தம்பரான்னு பார்த்தேன். அப்போ கூட எனக்கு பெருசாக மலையாளம்லாம் தெரியாது. ஒரு விஷயம் கூட நல்லா ஞாபகம் இருக்குது, இவர் ஒரு இடத்துக்கு என்ட்ரி கொடுக்கும்போது ஒருத்தர் கையில் இருக்க அந்த தடி மாதிரி வச்சுருப்பாப்பு, எடுத்து அடிச்சிருவாப்பு, காலில் பட்டுனா அவர் விழ போவார், அப்படி அப்படி எந்திரிச்சிட்டு கைவிட்ட தடியும் வாய்விட்ட வாக்கும் வந்து விட்டுட்டோன்னா திருப்பி எடுக்க முடியாது, ஸோ கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. நான் அதை பார்த்துட்டு வந்துட்டேன், பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து என்ன படத்துக்கு போனேன், ஆமாம் இந்த படம் என்ன படம் ஆறாம் தம்பரான், அதில் இந்த டயலாக் பஞ்சு டயலாக் பயங்கரமாக இருக்குன்ட்டு எங்கள் சித்தப்பா அதை சொல்லி காமிக்கிறேன். அப்போ தான் ஓ அது பயங்கரமாக டயலாக் போகல, நம்ம சின்ன பையன்ல அந்த வீரியம் தெரியாது. ஸோ தேட்டரில் நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து ஆறாம் தம்பரான். அதுக்கப்புறம் ஒரு நிறைய ஆறாம் தம்பரான், நரசிம்மம், நீங்கள் தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி மாஸ் வேல்யூ இருக்கிற படங்கள் பண்ணுறார். நான் ஓவரால் அவரோட வளர்ச்சியை சொல்கிறேன். இதுக்கு நடுவில் அவர் அப்பப்போ வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற படங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை தாண்டி இந்த மாதிரி மேஜர் ஜானர் வந்து இப்படி ட்ராவல் ஆகுது, ஃபஸ்ட்டு வில்லன் கேரக்டர் ரோல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் காமெடி கதாபாத்திரம் ஹீரோயினா ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து மாஸ் வேல்யூ படங்கள். இந்த மாஸ் வேல்யூ படங்களுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மாஸ் பண்ண படங்கள் கொஞ்சம் ஓடாமல் போகும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு தடுமாற்றம் வருது. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்டாட படங்கள் பண்ண ஆரம்பிச்சு மாசு பெர்ஃபார்மன்ஸு மாசு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் வந்து மாற்றி மாற்றி எடுத்து இன்னைக்கு இருக்கிற மோகன்லால் சார் இருக்கிறாரில்ல, இன்னைக்கு இருக்கிற இடம்ங்கிறது வந்து இப்படி ஒரு ஒரு அதாவது தூங்காமல் உண்ணாமல் வருஷத்துக்கு 20 படம் 25 படம்லாம் நடித்து அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5-6 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் அந்த படம் வந்து 25 படம் பண்ணவர் 2 படத்துலலாம் வரல, 15 படமாக குறிச்சிக்கிறார் வருஷத்துக்கு. அடுத்த சில வருடங்கள் 15 படம் 12 படம் 10 படம் அப்படி குறையுது. அதுக்கப்புறமா தான் அந்த இப்போ கொஞ்ச காலங்களாக தான் வருஷத்துக்கு 4 படம் 5 படம் பண்ணுறது வந்து இப்போ ஒரு 10 வருஷம் நம்ம வச்சுக்கலாமே. அதுக்கு முன்னாடி அவங்க எப்போவுமே 10+ படங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவரோட ஜேர்னி. ஓகே, இப்போ அவரோட அந்த மாஸ் அண்ட் என்டர்டெய்னிங் பற்றி சொன்னீங்களா, அந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணியிருக்காருன்றப்ப இப்போ அவருக்கான பேட்டர்ன் ஒன்று இருக்கலாம், இல்லை அவருக்கான ட்ரேட்மார்க்னு சில விஷயம் இருக்கலாம். அதில் வந்து காமெடி ஆக்ஷன் டான்ஸ் அந்த மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னர்? இல்லை எனக்கு தெரிஞ்சு மலையாளத்தில் ஒரு 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 பெரிய என்டர்டெய்னராக வந்தவர் வந்து மோகன்லால் சார் தான். நான் அதுக்கு முன்னாடி நசீர் சார் இருந்திருக்கிறாரு, அவங்க அவங்க ஃபேமிலி படம் அன்னைக்கு அந்த காலகட்டங்கள், சத்யம் சார் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, மது இருந்திருக்கிறாரு, அவங்க வேற வேற அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டான படங்கள் அந்த மாதிரி தானே அங்கெல்லாம் வரும். ஸோ அப்போ அந்த மாஸ் படங்கள் எந்த அளவுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல, பெருசாக ஐடியா இல்லை. படையோட்டம்லாம் பயங்கரமான மாஸ் படம், மோகன்லால் சார் மம்முடி சார் சேர்ந்து நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இருந்தால் கூட ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு மாஸ் பேக்கேஜ் இருக்குல்ல, நல்ல பாடல்கள், ஓப்பனிங் சாங்கு, ஒரு டான்ஸு, பயங்கரமான ஃபைட்டு, இதெல்லாம் வச்சு ஒரு பயங்கரமாக தியேட்டரில் வந்து மலையாள ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு பெரிய மாஸ் என்டர்டெய்னர் என்டர்டெய்னராக வந்து ஃபஸ்ட்டு உருவானவர் மோகன்லால் சார் தான். நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயராம் சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடி படம் பண்ணுவார், ஃபேமிலி படம் பண்ணுவார், அதுவும் என்டர்டெய்னர் மூவி தான், பட் அங்கே மாஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ திலீப் சார் அதுக்கப்புறம் வந்து நிறைய காமெடி படம், ஃபேமிலி ஒரு நேட் படம், சென்டி பண்ணான படங்கள்லாம் சேர்த்து பண்ணால் கூட கமர்ஷியல் படம் தான். ஜெயராம் சார் பண்ண படமும் சரி, திலீப் சார் பண்ண படம் இதெல்லாம் கமர்ஷியல் மூவி தான், பட் இந்த மாஸ் வேல்யூ கொஞ்சம் குறைவாக இருக்கும், அங்கங்கே ஒரு சில படங்கள்லாம் இருக்கும், பட் இவருக்கு அந்த மாஸ் வேல்யூ ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு மாஸ் வேல்யூ இருந்த இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து சுரேஷ் கோபி சார், அவர் போலீஸ் நம்ம விஜயகாந்த் மாதிரி வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸாக்ட்லி நம்ம விஜயகாந்த் சார் ஒரு டைப் படங்கள் பண்ணுவார்ல, அந்த மாதிரி அவர் ஒரு டைப் ஆஃப் மாஸ் மூவி, நிறைய போலீஸ் படம் பண்ணிட்டு இருந்தார். இதுக்கு நடுவில் மம்முடி சார் வந்து பண்ணுற மாஸ் படங்கள் அது ஒரு வேற மாதிரி மாஸ் படங்களாக இருக்கும், அவரும் பண்ணுவார் பட் குறைவாக பண்ணுவார். இவர் ஒரு காலகட்டம் முழுக்க மாஸ் படம் பண்ணார், 90s முழுக்க வந்து கிட்டத்தட்ட 95 to 2000 டைம்லலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் படங்கள் தான். எனக்கு தெரிஞ்சு அவரை ஒரு ஒரு அந்த ஒரு டாப் ஸ்டார்னு கொண்டு வந்து உட்கார வச்ச இடம் வந்து அந்த காலகட்டம் தான். அவர் காமெடியினை வில்லனாக பார்த்து, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பார்த்து, ஒரு காமெடி ஹீரோவை பார்த்து, சென்டிமெண்ட் ஹீரோவை பார்த்து அவரை ரசித்து சிரித்து என்ஜாய் பண்ணி வந்ததுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அவர் ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு இமேஜ் ஒன்று இருக்குல்ல, அந்த இமேஜில் கொண்டு உட்கார வைத்த காலகட்டம் நீங்கள் 90s பிறகு தான். அவர் இந்த படம் ஸ்படிகம், ஆரம் தம்பரான், நரசிம்மம் இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு, இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் அவருக்கு அந்த மாஸ் வேல்யூ வந்தது. ஒரு அப்படி சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அது உண்மையான்னு கூட தெரில, பட் நான் பார்த்த தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு கம்ப்ளீட் 100% ஒரு மாஸ் என்டர்டெய்னர்னா வந்து மோகன்லால் சார் தான். ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு முன்னாடி மோகன்லால் சாருக்கு முன்னாடி எங்கள் பெருசாக டான்ஸ் ஆட மாட்டாங்க யாரும், மோகன்லால் சார் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவார். தமிழில் நம்ம வந்து நிறைய கமல் சார், பிரபு சார், பிரபுதேவா சார் இவங்களெல்லாம் பார்த்துருக்கோம், நல்ல டான்ஸ் ஆடுறவங்களாம் நிறைய பேர் இருந்ததுனால எதுக்கு இப்போ மோகன்லால் சார் இவங்க பெரிய டான்ஸர்னு சொல்கிறாங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் அங்கே வந்து அது ஆடுறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கும் பொழுது அங்கே வந்து அது அப்படி தான் இருக்கும் இல்லையா. இது எதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பிருத்விராஜ் கிட்ட ஒரு வாட்டி கேட்டாங்க, நல்ல ஒரு டான்ஸராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு பேசும்போது, மூக்கு இல்லாதவங்க ஊரில் மூக்கு இருக்கவன் தான் ராஜான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி யாருமே டான்ஸ் ஆடல, அதனால நான் ஆடுறதுக்கு நல்ல டான்ஸாக தெரியுதுன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட.
ஆனால் ஒரு 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 டைப் ஆஃப் டான்ஸ் ஒன்று ஆடுவார். ஃபைட் வந்து அவர் ரியலாகவே கலரி ஃபைட்டு, இந்த வித்தைகள்லாம் தெரிஞ்சவர்னால ஃபைட்டில் ஒரு பயங்கர ஒரு ஒரு பயங்கர என்டர்டெய்னர். அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே படங்களே இப்போ நம்ம ஒரு படங்கள் மாதிரி இருக்காது. தப்புன்னு போட்டு போலீஸ் எல்லாம் இழுத்து போட்டு அடிப்பாங்க, பெரிய ஆபீசர் ரோட்ல போட்டு அடிப்பாங்க. இது எப்படி முடியும் அப்படின்னு தோணும்ல. நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னல இந்த படங்கள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி நிறைய சீன், அது பாட்டு பெரிய பெரிய போலீஸ் ஆபீஸ்ல போய் அடிப்பாங்க, ஸ்டேஷனுக்குள்ள புந்து அடிப்பாங்க, வீட்டுக்குள்ள புந்து அடிப்பாங்க, ரோட்ல போட்டு அடிப்பாங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமான சீன்லாம் இருக்கும். ஸ்படிகம்ல ஒரு ஒரு போலீஸ்காரரை வந்து கட்டி தொங்க விட்டுருவோம்ல பாலத்துல, அந்த மாதிரிலாம் சீன்ஸ்லாம் இருக்கும். பட் அது தேர்ல பார்க்க பயங்கர என்ஜாய்மெண்டா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனர் தான் அவர். அடுத்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். கம்மியான படங்கள் பண்ணியிருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம்ஸும் நிறைய பண்ணியிருக்காரு, கேரக்டர் நிறைய ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருலாம் சொல்லுவாங்க. கம்ப்ளீட் ஆக்டருங்கிற வேர்டெல்லாம் கூட அவருக்காக ப்ரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ அவரோட பெர்ஃபார்மராக எப்படி பார்க்குறீங்க மோகன்லாலா? மோகன்லால் சார் வந்து நம்ம கம்மியான படம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட முடியாது. அவர் வருஷம் வருஷம் அந்த பெர்ஃபார்மன்ஸ், நான் வருஷத்துக்கு நிறைய படம் பண்ணும்போது அதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம் இருக்கும். அது அதுவே நீங்கள் அவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண படங்களே எடுத்தாலே நம்ம ஒரு 50 படம் சொல்லலாம். நிறைய படம் பண்ணியிருக்காரு, பட் என்னன்னா அதோட அதிகமாக இந்த ஏரியாவில் கான்சென்ட் பண்ணாருங்கிறது தான். அவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கம்மியை தவிர, மற்றபடி நம்ம வெளியேந்து பார்க்கும்போது அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து அவ்வளோ படங்கள் பண்ணதுனால அவர் ஒரு கம்ப்ளீட் ஆக்டர்னு சொல்கிறோம் இல்லையா. இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருத்தர் இல்லையா, அது ஏன்னா அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு ஒன்று. ஸோ இதை நம்ம மோகன்லால் சார் அவர் ஆக்டிங்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். இது எப்படின்னா ஆக்சுவலி ஆக்டிங்கில் ரெண்டு விதம் இருக்குது. ஒரு ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மரை பொறுத்தவரை ரெண்டு விதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒன்று ஒரு கதாபாத்திரமாகவே மாறுறது, ஒரு கதாபாத்திரம் கொடுத்தா அந்த கதாபாத்திரமாக மாறிடுவாங்க. இன்னொரு ஸ்டைல் வந்து எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை உள்வாங்கி தன்னோட ஸ்டைலில் அந்த கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துறது. இந்த ரெண்டு ஸ்டைல் தான் பெர்ஃபார்மன்ஸில். இப்போ கமல் சார் மம்முடி சார்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கதாபாத்திரமாக மாறுற ஆட்கள், தன்னை மறக்க வச்சிருவாங்க. ஆமாம், அதில் கதாபாத்திரம் தான் நமக்கு தெரியும், கமல் சாரோ மம்முடி சாரோ தெரிய மாட்டாங்க, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் தி மூவிஸ் ஓகேவா. ஆனால் மோகன்லால் சார் அவரோட ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை வாங்கி தனதாக்கி கொண்டு தன்னோட ஸ்டைலில் ஒன்று பண்ணுறது ஓகேவா. இதுதான் பெர்ஃபார்மன்ஸில் மம்முடி சாரோட ஸ்டைல் இது, மோகன்லால் சாரோட ஸ்டைல் இது ஓகேவா. இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் கரெக்டாக நான் புரிஞ்சுக்கணும் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் த்ரிஷ்யம் பாபநாசம் எடுத்துக்கோங்க. த்ரிஷ்யம் படம் வந்து கேரக்டர் எல்லாம் மோகன்லால் சார் மாறலை, த்ரிஷ்யம் படத்தில் மோகன்லால் சார் தான், நமக்கு தெரியும் மோகன்லால் சார் தான்ட்டு. அந்த படத்தில் மோகன்லால் சாரோட பேர் வந்து ஜோர்ஜ் குட்டி ஓகேவா. அப்போது அந்த ஜோர்ஜ் குட்டி கேரக்டரை மோகன்லால் சாரை தனதாக்கி கொண்டு தன்னோட ஸ்டைல் நடிக்கிறார். மோகன்லால் சாரோட லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் நடந்து அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருங்கிறத அந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் மோகன்லால் சாரை பொறுத்தவரைக்கும். நீங்கள் அப்படியே பாபநாசம் வாங்க, இங்கே கமல் சார் கிடையாது, அங்கே சுயம்புலிங்கம் தான். கமல் சார் நமக்கு தெரியவே மாட்டார், கமல் சார் வந்து சுயமிலங்கமாக மாறிடுவார். இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஓகேவா. இது ஒரு ஸ்டைல், இது ஒரு ஸ்டைல், இதில் ரெண்டுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இல்லையா. மோகன்லால் சார் நல்லா பண்ணலைன்னு சொல்ல முடியாது, இல்லை கமல் சார் நல்லா பண்ணலைன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே அவங்கவுங்க ஸ்டைலில் சூப்பராக பண்ணிட்டாங்க. வேணும்னு கம்பாரிசனுக்கு வந்து நம்ம வந்து மோகன்லால் சார் கமல் சாரோட பெட்டராக பண்ணிட்டாருன்னு சொல்லலாம், இல்லை மோகன்லால் ஃபேன்ஸ் வந்து கமல் சாரோட மோகன்லால் சார் தான் பெட்டராக பண்ணிட்டாருன்னு சொல்லலாங்கிறது அது வெறுமனே சொல்லக்கூடிய கம்பாரிசன். நீங்கள் ரெண்டு பேரோட ஃபேன்ஸ் எல்லாம் வெளியேந்து பாருங்கள், ரெண்டுமே தனித்தனி படமாக பாருங்கள், ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்டைலில் வந்து ஒன்று ஒன்று பண்ணியிருப்பாங்க. கமல் சார் வந்து ரொம்ப எமோஷனலாக அந்த கேரக்டரை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார், இவர் ரொம்ப ஒரு மாதிரி கன்னிங்காக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். பொய்யால் வந்து என் குடும்பத்தை ஸ்பாயில் பண்ண வச்சு உன்னை காலி பண்ணிட்டேன் அவ்வளோதான், என் மேலே தப்பே கிடையாதுங்கிற மாதிரி கில்ட்டு ஃபீல் கம்மியாக இருக்கும். என் தப்பு எதுவுமே கிடையாது, என் குடும்பத்தை நீ காலி பண்ண நினச்சா உன்னை காலி பண்ணிட்டேங்கிற மாதிரி கில்ட் ஃபீல் இல்லாமல் சட்டிலாக இருப்பார். கில்ட் ஃபீல் இல்லாமல் இல்லாதவங்க கொஞ்சம் கன்னிங்காக இருக்கிறவங்க கொஞ்சம் சட்டிலாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அதுதான். ஆனால் இவர் எமோஷனலாக இருக்கும், இவருக்கு ஒரு பெரிய கில்ட்டு ஃபீல் இருக்கும் சுயம்பிலிங்கத்துக்கு, சரி இப்படி பண்ணிட்டோமே அதனால தான் இந்த குளத்தில் குளிச்சு பாவநாசத்தில் நீந்து அந்த இந்த ஆற்றுல குளிச்சு என் பாவத்தை கழுவிக்கிறேன்லாம் அவர் பேசுவார், அங்கே அவர் அப்படிலாம் பேச மாட்டார் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மோகன்லால் சாரோட பெர்ஃபார்மன்ஸ். இதில் என்ன ஆகுதுன்னா, எது எப்படி அவருக்கு இது ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா, இப்படி பண்ணும்பொழுது நிறைய சட்டிலாக பண்ணுறாரு, அவருக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல. நீங்கள் வந்து எதையுமே கேரக்டராக மாறும்போது நீங்கள் அதில் எமோஷனல் சேர்க்கணும், அந்த கேரக்டராக மாறும்போது பாடி லாங்குவேஜ் வந்து மாற்றணும், டயலாக் மொழி லாங்குவேஜ் மாற்றணும்னு நிறைய பண்ணும்போது அது ஒரு ஆக்டிங்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். நீங்கள் அப்படி பண்ணாமல் உங்கள் ஸ்டைலே பண்ணும்போது நீங்கள் சட்டிலாக பண்ணுறீங்க, இயல்பாகும் போது சட்டிலாக பண்ணுறாரு, நடிக்கிறதே தெரியாமல் நடிக்கிறாரு, நேச்சுரல் ஆக்டருங்கிற ஒரு இமேஜ் வந்து அவர் இந்த ஸ்டைலை எடுத்ததுனால அவருக்கு வருது. அப்போது மோகன்லால் சார் வந்து நீங்கள் கேரக்டராகவே மாறலன்னு கேட்டால் அவர் மாறியிருக்கிறார். கம்மியான படங்கள் இப்போ வேட்டையார் விளையாடு எடுத்துக்கோங்க, வேட்டையார் விளையாடு கமல் சார் ராகவனெல்லாம் மாறல, கமல் சார் தான். கமல் சார் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் என்ன நடக்குங்கிறது அந்த படம், அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் அவர் லைஃப்பில் ஒன்று நடக்குது இல்லை, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அதான் கதை. என்ன பார்த்து ஒரு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே ப்ரொபோஸ் பண்ணிங்கன்னா, இல்லை ஒரு நிமிஷம் சொல்லியிருப்பேன் நீங்கள் தப்பாக இருப்பீங்கன்னா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கிறது அவரோட ரியல் தக்கு.
எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தமிழாளா இருந்தா நீங்க தமிழாளா வேற இருக்கீங்க இல்ல தெலுங்குலா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஸோ ரியலாவே கமல் சார் அப்படிதான் பேசுவார்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அங்க ஒரு கேரக்டர்லாம் மாறல, அவரோட பாடி லாங்குவேஜ் தான். அவர் 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 போலீஸ் ஆஃபீஸர் அப்படி ட்ரெஸ் பண்ணுவார்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வேட்டையாளர்ல கமல் சார் பெர்ஃபார்மன்ஸ். அந்த மோசமான பெர்ஃபார்மன்ஸா எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல? ஸோ அதுதான். ஸோ ரெண்டுமே இது பெட்டர், இது சரி, இது தப்புன்னு கிடையாது, ரெண்டுமே ரெண்டு ஸ்டைல், அதுல இவரோட ஸ்டைல் இது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இவர் வந்து ஒரு நேச்சுரல் ஆக்டரா வந்து ஃபார்ம் ஆயிட்டாரு. ரொம்ப சட்டிலா பண்ணும்போது நல்லாவும் இருக்குல்ல. இன்னொன்று அது ரொம்ப கிளவரான டிசிஷன் கூட. ஏன்னா இந்த பக்கம் ரொம்ப எமோஷ்னலாக வந்து மம்முடி சார் வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும்போது இவர் அதுக்குள்ளே போய் மாட்டக்கூடாதுங்கிற, எப்படி ரஜினி சார் சொன்னார்ல, இவர் கூட போட்டி கமல் கூட போட்டி போட்டால் நம்ம காலி ஆகிடுவோம், கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ண, ஸ்டைலை மாற்றின, ரூட்டை மாத்தினேங்கிற மாதிரி இவர் வந்து. ஆனால் மலையாளத்தை உட்காந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றா படம் பண்ணாமல் இருக்க முடியாது, ஏன்னா அங்கே நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம் தான் நிறைய. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, பெர்ஃபார்மன்ஸோட ஸ்டைலை மாத்துறாரு, எதையுமே தன்னோட தனதாக்கி கொண்டு தனக்கான ஒரு ஸ்டைலில் நடிக்கிறார். ஆனால் அவர் கேரக்டரை மாறின படங்கள்லாம் அற்புதமான படங்கள். வனப்பிரஸ்தம்னு ஒரு படம் இருக்கும், நீங்கள் பாருங்கள். நம்ம நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கூட ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். ஒரு ஒரு கதகளி கலைஞர் பற்றின தையம், அந்த அந்த மாதிரி ஒரு கலைஞர் பற்றின ஒரு கதை. அதில் அந்த கேமராமேன் சம்திங் ஒரு டெக்னீஷியன் வந்து ஃபாரினர்னு நினைக்கிறேன், எக்ஸாக்ட் எனக்கு தெரியல, ஃபாரினராக நார்த்தில் உள்ளவரான்னு தெரில. மோகன்லால் சார் தான் அதை சொல்கிறார் ஒரு இன்டர்வியூவில். அதாவது ஒரு ஒரு முக்கியமான சீன், அப்படி 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 ஒன்றும் இல்லை, ஒரு அப்படி படுத்துட்டு அப்படி அப்படி திரும்பி பார்க்கணும். அது ரொம்ப ஃபேமஸான சீன், அது ரொம்ப கஷ்டமான சீன். அது அந்த அந்த பார்வையில் மொத்த மொத்த உணர்வையும் கிடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு சீன் தான் எடுக்க போகிறாங்க, இதான் அடுத்த சீன் தெரியுது. எல்லாருமே கேமராலாம் செட் பண்ணி ரெடியாக இருக்கிறாங்க. அவர் வந்து மோகன்லால் சாரை பார்க்குறாராம். மோகன்லால் சார் அந்த பக்கம் நின்று சிரிச்சு சிரிச்சு காமெடி பண்ணிட்டு யார்கிட்டே பேசிகிட்டு இருக்காராம் பயங்கரமாக. அவர் பார்த்துட்டு இருக்கிறாராம், அடுத்த சீன் இவ்வளோ சீரியஸான சீன், உட்காந்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்காரு இந்த ஆள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாராம். ரெடி டேக்னு வந்து உட்காந்ததும் ஒரே டேக்கில் முடிச்சுட்டு போயிட்டாரா. ஒரு மருண்டு போய் கூப்பிட்டு இப்படி ஒரு சீனை வந்து இன்னொரு ஆர்டிஸ்டாக இருந்தால் அதுக்கு ரெடியாகுவாங்க. இப்படி ஒரு சீன் பண்ண போனால் அவங்க ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அதுக்கு ரெடியாகி அதுக்கு பிளான் பண்ணி எப்படி பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணி உட்காந்து அந்த மூட்லேயே உட்காந்து அப்படி எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த மூட்லேயே வந்து உட்காந்து நடிப்பாங்க. அப்படி ஒரு மூட்லாம் க்ரியேட் பண்ணி நடித்தாதான் நல்லா வருங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நடிக்கிறேங்க இப்போ நடிச்சு கெடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாமல் எப்படி இது முடியுது அப்படின்னு கேட்டாராம். அது தெரியல, அது நம்ம ஸ்டைலே அதுதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய ஹீரோஸே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பாராம், கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார், ரெடி டேக்னா டப்புன்னு மாறிடுவாராம் கேரக்டரா. அது அது ஒரு பயங்கரமான குவாலிட்டி. இன்னொரு என்ன ரீசெண்டாக நேற்று ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த காயம்பலம் கொச்சி நின்று ஒரு படம் இருக்கு, அது நிவின் பாலி ஹீரோ, மோகன்லால் சார் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருப்பாரு. அதில் அந்த மேக்கப் ஒரு இந்த பிளாஸ்டிக் மேக்கப், அது பேர் என்ன, பிளாஸ்டிக் மேக்கப் வந்து பண்ணுறதுக்கு நார்த்லேருந்து ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் லேடி ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்களாம். அவங்களுக்கு மோகன்லால் சார் தெரியல போல, நார்த்லேருந்தா ஃபாரினரான்னு தெரில. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஏஜ்டான ஒரு ஆள், ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தர் இருக்கார், ஏதோ ஒரு வயசான கேட்டர் தான் பண்ணுவார் போலன்ட்டு ஏதோ மேக்கப்னு சும்மா அவங்க பாடி லாங்குவேஜ் தெரியுதா, எவனோ ஒருத்தர் வந்திருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்களாம். மேக்கப்லாம் மூஞ்சில் போட்டு விட்டாராம், போயிட்டாராம். ரெடி டேக் ஆக்ஷன் வந்துட்டாங்களா, அதாவது தன்னை பத்தி யாருனே தெரியாத ஒருத்தர், இவர் என்ன இது அப்படின்னு நினைச்சிருக்க ஒரு ஆளை தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா அப்படியே தனக்கான ரசிகரா மாத்துறது மோகன்லால் சார் கிட்ட பார்த்தேன் அப்படின்னு அந்த ஆர்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி மோகன்லால் சாரோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது வந்து அந்த ஒரு வீரியம் உள்ளது. ஸோ இது மாதிரி பிரம்மாரம் ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான பெர்ஃபார்மன்ஸ், தன்மாத்திரா, பிரணயம், இந்த மாதிரி அவர் கேரக்டரை மாறின படங்கள் நிறைய இருக்கு. நீங்க மணிச்சந்திரத்தாள் இருக்குல்ல, நம்ம சந்திரமுகி மணிச்சந்திரத்தாளில் அவங்களுக்கு அந்த இங்கே ஜோதிகா சந்திரமுகியாக மாறினா அப்படிங்கிற ஒரு சீன் இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் தெரியுமா ரஜினி சார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துட்டு இங்கே தான் அவங்க பேர் என்ன ஜோதிகா, அந்த படத்தில் ரியல் நேம் என்ன, புவனாவை ஏதோ ஒரு சொல்லுவார், சந்திரமுகியா மாறினா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சீன் அங்கே வந்து தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு சீன், அந்த சீன் அவர் வேறு மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அவ்வளோ எமோஷ்னலாக அதை வந்து எப்படியா அந்த கேரக்டராக மாறினாங்க. அங்கே வந்து சந்திரமுகில் அங்கே வேற ஒரு பேர் நாகவள்ளி, நாகவள்ளியாக எப்படி மாறினாங்க அப்படிங்கிறத சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சீன் ஒன்று இருக்கும், ரொம்ப சட்டிலாக. அதே நேரம் அந்த அந்த சட்டிலாக பண்ணால் கூட அந்த எமோஷனல் குறையாமல் ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் ரெண்டு ஆர்டிஸ்ட்டை தூக்கி வச்சுட்டா அதை ஒரு ஏன் ஒருத்தரை நம்ம பெட்டர் பெர்ஃபார்மர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நான் ரஜினி சாரை குறை சொல்ல, அவரோட ஸ்டைல் அது, பட் ஏன் ஒருத்தர் பெர்ஃபார்மர் நல்ல பெர்ஃபார்மர்னு சொல்கிறோன்னா இப்படி ஒரு சீனை ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுற விதம் தான். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து அவர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் படங்கள் வந்து நான் நிறைய மிஸ் பண்ண, அவர் நிறைய படம் நடிச்சிட்டார் ஞாபகத்துக்கு வரல. இது மாதிரி எக்கச்சக்கமான
படங்கள் இருக்கு. இல்ல நான் கம்மியா தான் பாத்திருக்கேனாலுமே நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா உன்னை போலவர் ஒன் படத்துல வந்து லக்ஷ்மி கூட நடக்கிற இன்ட்ராக்ஷன் டைலாகே இருக்காது, பாப்பா இருப்பில் அவ்வளவுதான். இந்த பிரஸ் பீப்புள் கிட்ட போயிட்டு சொல்றது பாதுகாப்பு குறித்த காரணங்களுக்காகன்னு சொல்லி சொல்றது, அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும், ஜஸ்ட் பாக்குறது பேசுறது, அதுலயே அவங்க பேர் கேட்கறது, சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்ல காலி பண்ணிடுவாரு. பயங்கரமான ஒரு சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நான் வேணும்னா கண்ணு தூக்கிட்டு மவுண்டூர்ல ஓடிட்டுமா, என் தலை உருளும். கிளைமேக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த சீன்ல கமல் சார் அந்த ஜீப்ல வந்துட்டு வாங்க நம்ம வண்டியில போலான்னு பேசுற சீன் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிருப்பாரு மோகன்லால் சார் இல்லையா. அப்ப கமல் சார் சொன்னாரு, என்னங்க மோகன்லால் சார் பயங்கரமா நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க. என்னங்க அவர் பயங்கரமான நடிப்பாரு, நீங்க எனக்கு புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்க, அவர் பயங்கரமா நடிகர் தானே, அவர் என்ன ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாரு, அவர் எக்ஸ்ட்ரா நிறைய பேசணும், அவர் தங்காது, அந்த தங்கத்தை நான் என்மேல் கொஞ்சம் உரசி பார்த்துக்கொண்டேன் அப்படிம்பாரு. அப்படி ஒரு ஒரு கமல் சார் மாதிரியான ஆட்கள் அப்படி அப்படி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பெர்ஃபார்மர் மோகன்லால் சார். அதனால மோகன்லால் சாரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நான் வந்து மோகன்லால் சாரை விட மம்முடி சாரோட ஃபேன், மோகன் சார் மோகன்லால் சாரோட கமல் சாரோட ஃபேன் இல்லையா. நான் கமல் சார் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் மம்முடி சார், அப்புறம் தான் எனக்கு மோகன்லால் சார் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சா பெர்ஃபார்மர்னு வரும்பொழுது. ஆனால் நான் ஒரு விஷயம் எழுதியிருக்கிறேன் முன்னாடி பத்திரிகையில் வேலை செய்யும்போது, மோகன்லால் சார் பற்றி எழுதும்போது, இவங்களோட மூணு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து சவுத் இந்தியாவோட டாப் பெர்ஃபார்மன்ஸ் மூணு பேர் இவங்களோட. இப்போ நான் உங்ககிட்ட பேசினேன்ல, இவர் இப்படி நடிக்கிறார் இவர் இப்படி நடிக்கிறாங்க அதை எழுதிட்டு, அதில் ஒரு விஷயம் மட்டும் மென்ஷன் பண்ணேன். இப்போ சில பேரோட எண்ணம் வந்து ஒரு நடிகர்னா என்ன கேரக்டரை மாறணும் அதுதான் பெஸ்ட் இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ரஞ்சித் சொன்னல, இப்போ ஆறாந்தம்பரம் மாதிரியான படங்களுக்கெல்லாம் ரைட் பண்ண ஒரு ஸ்பிரிட்னு ஒரு படம் அவர் டைட் பண்ணிக்கார் மோகன்லால் சாரோட வச்சு. அவரே சொல்கிறார், எனக்கு ரெண்டு பேரில் பிடிச்சது வந்து மம்முடி சார் தான், ஏன்னா கேரக்டரை மாறுறதான் பர்ஃபார்மன்ஸ், அப்படியே வாங்கி நடிக்கிறதுல ஒன்றும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்கிறார். இது அவங்களோட கருத்து ஓகேவா, பட் இது எப்படி வேணா இருக்கலாம், அது எப்படி வேணா ஆடியன்ஸ் வந்துச்சுக்க. பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், குடிச்சிட்டு நடிக்கிற சீன் ஒன்று இருக்கு, உலகத்தின் மிகச்சிறந்த நடிகர் குடிச்சிட்டு நடிக்கிறதுல மோகன்லால் சார், கமல் சார் முடியவே முடியாது, மம்முடி சார் முடியவே முடியாது. நீங்கள் இப்போ வந்து ட்ரங்கன் சீன் பை மோகன்லால் சார், ட்ரங்கன் சீன் பை கமல் சார், ட்ரங்கன் சீன் பை மம்முடி சார் நீங்கள் போடுங்க, இல்லை நீங்கள் வேர்ல்டில் எந்த ஆர்டிஸ்ட் வேணால் போடுங்க, மோகன்லால் சார் நடிக்கிற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக யதார்த்தமாக அவ்வளோ ஹியூமராக ஒரு பிசிறு தட்டாமல் பக்கா ஒரு ஒரு குடிகாரம் மாதிரியே நடிக்கிறது இருக்குல்ல, நீங்கள் அடிச்சுமே முடியாது. மெரட்டி வாப்பில் நாங்கள் அச்சியோ சிரிச்சு அப்படி இருக்கும் பர்ஃபார்மன்ஸு, ரியலாக இருக்கும், உண்மையாவே குடிச்சுதான் நடிக்கிறாரா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு புரியுதா. அது அதை மட்டும் ரொம்ப ரசிச்சு பண்ணுவோம். ஹலோன்னு ஒரு படம்லாம் இருக்கு, ஹலோ எஸ் ஹலோ தான் குடி ஃபுல்லா குடிச்சே இருப்பாரு, நிறைய படங்கள் இருக்கு அதெல்லாம் ஒரு ரூம்ல அவரை அடைச்சு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சம்திங் ஃபோன் பண்ணுவாப்ல, ஃபோன் பண்ணிட்டு சரக்கு வாங்கிட்டு வர சொல்றதுக்கு ஏதோ ஃபோன் பண்ணிட்டு இருப்பாப்ல, இல்லை ஆ இவர் ரூம்ல அடைச்சு போட்டுருவாங்க, வழி கேட்டுட்டு இருப்பாரு, வழி சொல்லுவார் எங்க இருக்க எங்க இருக்குன்னு கேட்போம். ஆ எஸ் சாரி ரூம்ல இல்லை, இவர் ஒரு இடத்துல இருப்பாரு, டாஸ்மாக் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ரேண்டமாக இருக்கு ஒரு கால் வரும், ஒரு அதான் ஹீரோயின் கால் பண்ணி இது மாதிரி என்ன வந்து ஒரு சிக்கலை மாறிட்டு என்ன காப்பாற்றுங்க எனக்கு யாருன்னு தெரியல ரேண்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லும், அப்படி எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. இது மாதிரி ஒன்று இருக்கிறேன், எங்கே இருக்குது பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது அப்படிங்க, சர்ச் வேறு இதை அடையாளம் சொல்லுங்கள், சர்ச்சில் ஒரு சிலுவை இருக்குது, எந்த சர்ச்சிலேயுமா சிலுவை இல்லை, இதெல்லாம் ஒரு அடையாளம் வேறு சொல்லும், குறிச்சு இல்லாத பள்ளி விட விளையாடு. ஒரு 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 சரக்கோட படம் வரைஞ்சிருக்கு, சரக்கோட படம் வந்துருக்கா, போர்டு என்ன கலர்ல இருக்கு, இந்த கலர் இருக்கு, கீழே என்ன இருக்கு, கீழே ஒரு மணி ஒரு பெல்லோட போட்டோ இருக்கா, இருக்கு, ஆ பனம்பள்ளி நகர் பார் அங்கே நில்லிப்போ வர, அந்த மாதிரி வந்து பயங்கர வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவார். அதே படத்துல பிஃபோர் கிளைமேக்ஸ்ல ஒரு ஹாலில் வந்து உட்காந்து குடிச்சிட்டு எல்லா அதாவது ஒரு கிரைம் நடந்துடும், அது யார் அந்த வீட்டுக்குள்ளதான் ஒருத்தர் பண்ணிருப்பாங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் கதை. இவர் பேசிக்கலி வக்கீல், ஒரு லைஃப்ல நடந்த ட்ராஜடினால இப்படி குடியாரன மாறிடுவார் ஓகேங்களா. அந்த அந்த சீன்ல ஹாலில் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரா கலாய்ப்பாரு பாருங்க, ஒருத்தரை பார்த்து ஜெகதீஷ் நினைக்கிறேன் அவர் பேரு, ஆமா பார்த்துட்டு இதா வரான்ல இவன் தெரியுமா, அவங்க அம்மாயி அம்மையோட அம்மா பாட்டி, பாட்டி இறந்து போன 16வது நாளுக்கு பாயசம் வைக்கிறது கல் வச்சு கொடுத்தோம், அவன் அம்மா அம்மாயி அம்மாயோட 16 அடியந்திரத்துக்கு பாயசம் வைக்க பாயசம் வைக்கான் கல்லு கூட்டி கொடுத்தவன் விருத்தி கெட்டவன். இந்த மாதிரிலாம் வந்து அவர் குடிச்சிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது இருக்குல்ல, அவ்வளோ நேச்சுரலாக வந்து அசத்திருவாப்பில். எனக்கு என்ன தோணுனா இவ்வளோ நல்ல பெர்ஃபார்மரை என்ன குடிச்சு நல்லா அடிக்கிறத இவ்வளோ வியந்து வியந்து பேசிட்டு இருக்கேங்கிற எனக்கே தோணுது. யானைகிட்ட எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்கு, ஆமாம் எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்கு. பட் அது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன், ஏன்னா குடிச்சிட்டு பண்ணுறது நீங்கள் ஓவராக பண்ணும், யூஸ்வலாக பண்ணுறது இல்லை, நார்மல் பிஹேவியரோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா பண்ணணும்.
ஆனால் அந்த ஒன்றரை ஸ்பூனில் ஒரு கா அரை ஸ்பூன் குறைஞ்சிடக்கூடாது, இன்னும் அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆகிடக்கூடாது, ஓவர் ஆகிடும் இல்லை கம்மி ஆகிடும். இதில் எல்லா நடிகர்களுமே தடுமாறுறாங்க, பட் அந்த ஒன்றரை ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக கரெக்டாக அடிக்கிறது வந்து மோகன்லால் சார். அப்போ அது ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி, அதை இன்னொருத்தர் பண்ண முடியாது அப்படிங்கிற நம்ம அதை பேசி ஆகணும்ல. அந்த மாதிரி தான் நான் பெர்ஃபார்மராக வந்து ஒரு அசத்தலான பெர்ஃபார்மர், ரொம்ப ரசித்து நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மர். அடுத்தது அவரோட இருவர் படம் பற்றி பேசியாகணும். தமிழ் சினிமாலேயுமே ரொம்ப முக்கியமான படம், அவரோட கரியர்லேயுமே ரொம்ப முக்கியமான படம்லாம் சொல்லுவாங்க. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துருப்பாரு, அந்த கேரக்டரை பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருந்திருப்பார். ஏன்னா அவருக்கு அது இயல்பாக வருமானே தெரியல நம்ம இயல்பு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, பட் அவ்வளோ தூரம் சூப்பராக பண்ணியிருப்பார் இருவர் படம் பற்றி. ஆமாம், இருவர் வந்து நீங்கள் மலையாளத்தில் இருக்கக்கூடிய பல கிரியேட்டர்ஸ் கிட்டே போய் மோகன்லால் சார் நடித்த படத்தை உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கேட்டால் அவங்க இருவர் சொல்லுவாங்க. அவ்வளோ மலையாளத்தில் படம் பண்ணியிருந்தா கூட இருவரை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது இல்லையா, ஒரு அதுலேயுமே ஒரு செட்டில் இருக்கும் அவரோட ஸ்டைலே அதுதான் கிட்டத்தட்ட. அதுவுமே ஒரு கதாபாத்திரமா மாறின ஒரு படம் தான் இல்லையா ஒரு. ஆமாம் ஆமாம், நீங்க பாருங்க, நீங்க அது எம்ஜிஆர் சாரோட கேரக்டர் அது, ஆனா இவர் பார்க்கறது சிவாஜி சார் மாதிரி தான் இருக்கும். கரெக்டா, கொஞ்சம் சப்பியா கொஞ்சம் தொப்ப. சிவாஜி சார், சிவாஜி சாரோட பயோபிக் எடுத்தா பக்காவா செட் ஆகும். ஆனால் எம்ஜிஆர் சார் ரோல் பண்ணுறாரு. ஆக்சுவலி சொல்லுவாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அது ஃபஸ்ட் அந்த ரோல் நடிக்க வேண்டியது எம்ஜிஆர் சார் ரோல், மோகன்லால் சார் அடித்த ரோல் நடிக்க வேண்டியது மம்முட்டி சார் தான் சொல்லுவாங்க. ஆமாம், மம்முட்டி சார் ரொம்ப கால் ஷீட், இது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கிறதுனால தான் அது முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் அப்படி ஒரு தகவல் உண்டு. பட் பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணுவார். இப்போ எம்ஜிஆர் மாதிரி வந்து மோகன்லால் சார் கலர் கிடையாது ஃபஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்காக ரொம்ப ரொம்ப ஃபிட்டான ஒரு பாடி கிடையாது இல்லையா. ஆனால் எம்ஜிஆர் கேட்டு நமக்கு தெரியுது, அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தார்ல. அது எப்படி அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தார்னா, எம்ஜிஆர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன கஷ்டம் தெரியுமா, எம்ஜிஆரோட நல்ல நடிகர் மோகன்லால் சார். அப்போ அதில் எம்ஜிஆர் சார் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நீங்கள் அது அது எனக்கு நல்லா புரியும். நீங்கள் அதில் அவர் எம்ஜிஆர் மாதிரியே பிகேவ் பண்ணுறது ஒன்று இருக்கு, 1000 நான் ஒருவன்லாம் எனக்கு பெருசாக கன்வின்சிங்காக இருக்காது. ஆனால் அவர் தனியாக பர்சனலாக வந்து கலைஞர் கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய, பிரகாஷ் ராஜ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற சீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருப்பார். நீங்கள் கிளைமேக்ஸில் வந்து அந்த கல்யாண வீட்டில் உட்காந்துட்டு எலெக்ஷன் வரப்போகிற நேரம்லாம் பேசிட்டு இருக்க சீன்ஸ், ஒரு 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 நல்ல அந்த சீட்டு கேட்டு போகிற சீன். இப்போ தமிழ் செல்வன் எனக்கு சீட்டு இல்லைங்கிறீங்க. ஆமாம், அற்புதமான நிறைய சீன்ஸ் அந்த படத்தில், எல்லாமே நிறைய சீன்ஸ். அந்த படத்தை பற்றி பேசும்போது நம்ம இன்னொரு படத்தை பற்றி பேசணும், நம்ம சிறைச்சாலை, மலையாளத்தில் காலாபாணி, காலாபாணி தமிழில் சிறைச்சாலை. பிரபு சார் அதில் ஒரு சூப்பராக அற்புதமான கேரக்டர் பண்ணியிருப்பார், பயங்கரமாக பண்ணியிருப்பார். யார் டேரக்டர்? பிரியதர்ஷன். பிரியதர்ஷன் வந்து பண்ணியிருப்பார். ஸோ ஒரு 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 அற்புதமான ஒரு படம் இது மாதிரி அவருக்கு. அதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு மோகன்லால் சார் ஒரு ஒரு கேரக்டராக மாறின ஒரு படம் தான். அவருடைய கரியரில் முக்கியமான படங்கள் சிறைச்சாலை, இருவர். இருவர் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு ஏன் மோகன்லால் சாரை நல்ல பெர்ஃபார்மர்னு சொல்கிறோம் அப்படின்னா, இருவர் அதுக்கு ஒரு முக்கியமான படம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், செட்டிலாக அதே நேரம் எமோஷ்னலாக நம்ம ஒரு 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 கேரக்டரை நம்ம அப்ரோச் பண்ணணும் இல்லை ரிசீவ் பண்ணணும், அதை பெர்ஃபார்ம் பண்ணணும் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளான மூவி வந்து மோகன்லால் சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம அவரோட படத்தில் நீங்கள் இந்த படத்தை சொல்லலாம். இன்னொன்று வந்து நான் பிரம்மாரம் சொல்லும்போது அதில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்லாம் இருக்குது. அது வரைக்கும் அவர் நார்மலாக இருப்பார், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவருக்கு கொஞ்சம் மனநில பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரியக்கூடிய சீன்லாம் இருக்குது, நமக்கு பயம் ஆகிடும். அது மாதிரி எக்கச்சக்கமான காட்சிகள். இன்னொன்று வந்து இந்த பிரணயம் தானே அந்த படம், ஜெயபாரதி கூட நடிச்சது அந்த அந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 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 வித்தியாசமான பெர்ஃபார்மர் தான். தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து, இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஜில்லா தான். இல்லை, விஜய் சார் கூட சேர்ந்து நடிச்சா இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ்க்கெல்லாம் வந்து ஜில்லா தான் தெரியும். மலையாளத்தில் ரொம்ப தமிழில் பாப்கார்ன் ஒரு படம் நடிச்சிருக்காரு நாசர் சார் டைரக்ஷனில். அப்படியா? அந்த படம் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒரு ஒரு இன்னொரு ஜானரில் நாசருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, நாசர் சாருக்குன்னு அந்த ஸ்டைலில் ஒரு படம் நல்லாயிருக்கும். படம் பெருசாக ஓடலை, ரொம்ப குறைவான படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. மொரோவர் இந்த ரீசன்ட் பீரியடில் வந்து மோகன்லால் சாரோட படங்கள் வந்து வந்து புலிமுருகன் அம்மாள்கள் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அவர் கமர்ஷியலி லூசிஃபர் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் மூவி வந்து கொஞ்சம் படங்கள் வந்திருக்கு, பட் எல்லா ஸ்டேட்டில் இருக்க ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி படங்கள் பெருசாக அந்த அந்த ஒரு இம்பாக்ட் வராதனால இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஓடிடி கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம மக்கள் இன்னும் பெருசாக பார்க்க ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ நேரு மட்டும் பார்த்துருப்பாங்க. நேருவில் வந்து அது ஒரு ஸ்டோரி ஓரியன்டான படம், அதில் ஒரு ஒரு லாயர் ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஒருவேளை மலைக்கோட்டை வாலிபன் பெரிய சக்ஸஸ் ஆகிருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த அந்த ஓடிடி யுகத்தில் அது ஒரு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்திருக்கு, பட் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறாரு. ஸோ அது மூலமா இப்போ அவர் வந்து புதுசாக ஒன்று உங்களுக்கெல்லாம் வந்து மற்ற ஸ்டேட்ல இருக்கவங்கலாம் ப்ரூவ் பண்ணலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் ஒன் ஆஃப் தி டாப் ஆக்டர்ஸ் இன் இந்தியா இல்லையா, எந்த விதமான ரோல் கொடுத்தாலும் அதை அது ஒரு தனித்திறமையாக தான் பார்க்குறது. நீங்கள் எவ்வளோ ரோல் கொடுத்தாலும் அதை தனதாக்கிட்டு ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அது ஒரு ஒரு தனி ஸ்டைல் தான் பார்க்குறது. எப்படி எல்லா கேரக்டருமே நம்ம எடுத்து பண்ண முடியும், அது ஒன்று இருக்குல்ல, அது பண்ண முடியாதுல்ல. அது ஒரு ஒரு நம்ம இன்னொன்று நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம், எல்லா கேரக்டரையும் வந்து அவர் அவரை தரதாக்கி பண்ணிடுறாரு, நம்ம அதை சிம்பிளாக சொல்லிட்டா கூட அதில் ஒரு ஒரு
ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ரெடி ஆகிறது, அது அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அவர், அவரோட மாஸ் வேல்யூ எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து பெரிதாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மர். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ மம்முடி சார் ஒரு ஒரு ஏரியாவில் ஒன்று ட்ராவல் ஆகிறார்ல, இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் ஆவீங்கன்னு கேட்டால் இப்போ எனக்கு என்ன பிரச்சனை, மோகன்லால் சார் ஏதோ அவர் வந்து பேசும்போதெல்லாம் ரொம்ப தன்னடக்காமல் பேசுவார்ல, மம்முட்டி மமுகா வந்து அவரோட ஸ்டைல் அவர் அதை பண்ணிடுவார், நமக்கு என்ன வருமோ அதை நம்ம பண்ணிடுவோமே. எங்க நீங்க அவருக்கு நிறைய பண்ணிருக்கீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப பக்கத்து நம்ம ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மம்முட்டி சாரோட மோகன்லால் சார் தான் நல்ல நடிகர்னு பேசிட்டு இருப்பாங்க, கேரளால எதை பேசுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா கமல் சாரோட ஸ்டைல் வேற, ரஜினி சாரோட ஸ்டைல் வேறங்கிறதுனால, ரஜினி சார் நல்ல சூப்பர் ஸ்டார், கமல் சார் சூப்பர் ஆக்டர்ங்கிற ஒரு இமேஜ்ல வந்துட்டோம், பெருசா சண்டை கிடையாது. சில பேர் ரெண்டு மூணு பீசுகள் வந்து ரஜினி வந்து கமல் சாரோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாங்க, அதை நம்ம கணக்கெடுத்துக்க வேண்டியது இல்லை, அதை விட்டுருவோம். மற்றபடி இங்கே பெரிய பிரச்சனை இல்லை, யார் பெஸ்ட் ஆக்டர்னு சூஸ் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது. அங்கே அப்படி கிடையாது, அங்கே ரெண்டு பேரும் மாஸ் பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் கிளாஸ் பண்ணுவாங்கிறதுனால அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். இல்லை மம்முட்டி தான் சிறந்த நடிகர், மம்முட்டியோட மோகன்லால் தான் சிறந்த நடிகர், இல்லைங்க இல்லை மம்முட்டி வந்து ஓவரா நடிப்பாருங்க, கரெக்டாக செட்டிலாக பண்ணுறதுங்கிறதான் வந்து மோகன்லால். என்னங்க செட்டிலாக பண்ணுறது, கேரக்டர் நம்ம நடிக்கவே மாட்டார், கேரக்டரை மாறுறதே மம்முட்டி சார் தான் பேசுகிற இந்த சண்டை வந்து அங்கே ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு இடத்துல இருக்கிறவர் ரொம்ப தன்னடக்கமாக வந்து வாசிட்டு இருப்பார். பட் என்ன கேட்டால் என்னோட விருப்பம், இப்போ நீங்கள் இப்போ பிரம்மயுகம் பார்த்தோம்ல, அந்த ரோல் நீங்கள் மம்முட்டி மோகன்லால் சார் பண்ணாலும் கன்வின்சிங்காக தான் இருக்கும் இல்லையா, அந்த ஏஜில் அந்த உருவத்தில் வந்து பண்ணும்போது பயங்கர கன்வின்சிங்காக தான் இருக்கும் மோகன்லால் சார் பண்ணும்போது, இப்போ காதல் மாதிரியான ஒரு படம்லாம். பட் என்ன ஆரம்பத்திலேயே ஒரு மாதிரி இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணுற ஒரு ஸ்டைலில் வந்து மம்முட்டி சார் அப்போவே பழகிட்டார். மோகன்லால் சார் அப்பப்போ டச் பண்ணிட்டு வர்றதுனால அவருக்கு கொஞ்சம் அந்த ஜானருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. பட் என்ன கேட்டால் அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இறங்கி கொஞ்சம் ரொம்ப மேபி கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்டோ இல்லைனா வந்து யாரும் தொட தயங்குகிற ஒரு ஒரு கேரக்டரோ பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஏன்னா மம்முட்டி சாரோட 8 வயசு கம்மி மோகன்லால் சார், இப்போ தான் 64 வயசு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் 10 வருஷம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக குறைஞ்சபடுத்த சொல்கிறேன், இன்னும் 10 வருஷம் வெரி ஹெல்த்தியாக அவர் நடிக்க முடியும் இல்லையா. அப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த ஒரு 10 வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு மாஸ் படம் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளாஸ் படம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மம்முட்டி சார் இருக்கிறாரு, எந்த கேரக்டரும் எந்த கதையும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஓப்பன் கேட்டாக இருக்கிறாரு. அதே மாதிரி ஓப்பன் கேட்டாக வந்து மோகன்லால் சார் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராடினரியான படங்கள் வரும், இன்னும் எக்ஸ்ட்ராடினரியான கேரக்டர் அவர் பண்ண முடியும், அவருக்கு பண்ண முடியுங்கிறது தான். ஏன்னா மாசெல்லாம் பண்ணியாச்சு, கிளாஸும் பண்ணியாச்சும்போது இந்த மாதிரி புழு மாதிரியான ஒரு படமோ, பிரம்மயுகம் மாதிரியான ஒரு படமோ, காதல் மாதிரியான ஒரு படமோன்னு ஒன்று பண்ணுறாருல இப்போ ஒரு ஜானரில், அந்த மாதிரியான ஜானர்லாம் மோகன்லால் சார் எடுத்து பண்ணோம் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து அவருக்கு போடப்பட்ட தீனி குறைவுன்னு நான் பார்க்குறேன். அவருக்கு போடப்பட்ட தீனி குறைவுன்னு கூட கிடையாது, அவர் இந்த தீனியை தேடல அவர் கொஞ்சம் செலக்டிவாக இருக்கிறார், இது போதும் இந்த வருஷம் எந்த தீனி போதும் அடுத்தவது அந்த அவர் கொஞ்சம் செலக்டிவாக இருக்கிறார், அவர் கொஞ்சம் பறந்துபட்டு அந்த தீனியை எடுத்துக்கிறது இல்லை, அவர் அதை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அவருக்கு வேண்டுகோள் வைப்போம் இல்லையா. அதனால் அப்போ நீ வந்து மோகன்லால் சார் வந்து என்ன நீ அவர் என்ன எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு தெரியுமான்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவார், அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், அதை நான் பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அவர் இந்தியாவிலேருந்து இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர்கள் ஒருவருங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் இன்னும் இருக்கக்கூடிய 10 வருஷங்கள் இந்த மாதிரியான படங்கள் பண்ணால் நமக்கு சந்தோஷம் தானே, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து பெரிய பெரிய பெர்ஃபார்மர் கிட்டேருந்து வித்தியாசமான படங்கள் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கசக்கவா போகுது. நான் ஒரு சினிமா ரசிகன், எனக்கு சுயநலம் இருக்குது, நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கும்போது நான் மம்முடி சார் கிட்டேருந்து ரீசன்ட் டேஸில் இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் வரும்போது மோகன்லால் சார் கிட்டேருந்து அதே மாதிரி படம் வந்துச்சுனு வச்சுக்கோங்களேன், நான் என்ஜாய் பண்ணுவோம்ல, நம்ம அதை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம், நம்ம அதை பற்றி பேசுவோம், ஆல்பர்ட்டை ஷேர் பண்ணுவோம், நமக்கு அதுதானே சந்தோஷம் ஒரு சினிமா ரசிகர் அப்படிங்கிறதுனால. இந்த பிறந்த நாளில் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த மாதிரி நிறைய படங்கள், விதவிதமான படங்கள்லாம் வந்து அவர் பண்ணணும், தன்னுடக்கத்தோடலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டுகோள் வைக்கலாம். நிச்சயம், அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோகன்லால் பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரிய கம்மியான படங்கள் தான் பார்த்துருக்கேன், பட் அதிலே மிகப்பெரிய அளவு இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாரு. அவரை பற்றி இவ்வளோ டீட்டெயிலான விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே பேசியிருந்தீங்க, நேரத்துக்கு நன்றி. நன்றி.